ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வ்ளாக் வந்துட்டு ஒரு ஈவினிங் வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈவினிங்ல இருந்து தான் வ்ளாக் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து அப்படியே நம்ம வ்ளாக் வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். பாய் பாய். ரக்ஷுக்கு பூவை பத்தியா? ரக்ஷ் பூ காட்டு, பூ தொங்கு, ஒரு துண்டு பூ. அவளுக்கு வந்து ஆமா எப்படியோ ஹேர் ஸ்டைல் பண்ண சொன்னா நான் சும்மா பண்ணிருக்கேன். இப்படி பின்னணுமா, அப்புறம் அங்கிருந்து ஒரு பின்னல் எடுக்கணுமா, ரெண்டையும் சேர்த்து இங்க பின் பண்ணணுமா, அவதான் சொன்னா. சோ அதே மாதிரி ஏதோ ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கேன். அதுல ஒரு பூ வேற அப்படிதானா? வருத்தம். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க. சேர்ந்து பாடுவாச்சு. ஆச்சிக்கு தெரியாது மக்கா. நீ பாடுன ஓடும் தவளைக்கு குக்கு குக்கு, பம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மடக்கொடி அங்கரமே. சரி, நம்ம ஒன்று டாக்டர் செட்டை காமிக்கலாமா? இது வேற ஒரு கவரில் போட்டு வச்சிருக்கா. சின்ன பிள்ளைகளா அதான் டாக்டர் செட்டு வச்சு விளையாடுறான். அவளுக்கு ரொம்ப நாள் ஆசையும் இருந்ததெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அது இது அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. இது இப்போ புதுசாக வந்துட்டு வாங்கியிருக்கோம். இது வந்து தாத்தா வாங்கி கொடுத்தாச்சு. சுரேஷ் தாத்தா. ஹாய், டாக்டர் வந்தாச்சு. கண்ணாடியெல்லாம் போட்டு யார் செக் பண்ண? எனக்கா? வேற யார் இருக்கா? கண்ணை பாரா, இது உண்மையிலே கண்ணாடியா? நீ இப்படி செக் பண்ண. இன்ஜெக்ஷன் போட்டுடு. ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணலையே. உனக்கு நீ வைக்கியா? டாக்டருக்கு ஃபீவரா? வேற என்ன இருக்கு? இன்ஜெக்ஷன் இருக்கு. ஏ, உன் ட்ரெஸ்ஸு மேட்சிங்காக இருக்கு பார். பிங்க் பிங்க் பிங்கியாக இருக்கு பார். எனக்கு போட்டு ஏமா வலிக்கி தடவி விடல. அப்புறம் ரக்ஷு கிட்ட மட்டும் நம்ம ஃபீவர்னு போனாலும் சரி, வயிறு வலின்னு போனாலும் சரி, எப்படி போனாலும் அவன் வந்துட்டு என்ன பண்ணுவா தெரியுமா? பாத்தீங்களா, நமக்கு பல்ல எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவோம். அது சிசஸ்மா. இன்னொன்று இருந்ததுல பல்ல எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து விட்டுருவோம். டாக்டர் எனக்கு வயிறு வலி தான் சொன்னாலும் பல்ல எடுத்து விட்டுருவோம். எப்படி எடுப்ப? ஓ,
விஷயத்தை விட்டு ஸ்கேன் ஸ்கேன் எப்படி எடுப்பதுமோ அவன் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் இருப்பான். ஸ்கேன் ஸ்கேன் எக்ஸ்ரே எக்ஸ்ரே ஏதோ டேப்லெட் பார்த்தீங்களா சைஸ் காணுமா இல்லை டேப்லெட் டேப்லெட்டுக்கு சைஸ் ஐயோ எனக்கு வேண்டாம் 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 அது கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவ நீ முட்டாய் முட்டாய் தரேன் சாப்பிடல ஆமா ஜூஸ் வேற என்ன இருக்கு எல்லாமே பண்ணியாச்சு இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் யூஸ் பண்ணிடுவோம் திஸ் திஸ் டேப்லெட் யோமா வேண்டாம் 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 அப்பா ஓ ரெண்டா உடச்சி சாப்பிடலாமோ சரி சரி இன்னும் அது ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கா பிளட் டெஸ்ட் பண்ணுறியா அதையும் அங்கே வச்சு டெஸ்ட் பண்ணுற கீழே வச்சு பார்க்கணும் கண்ணுக்கு கண்ணாடிக்கு உள்ளேல விட்டு பார்க்க அங்கே பாருங்க கண்ணாடிக்கு உள்ள விட்டு பார்க்கத்துட்டு இருக்கோம் கண்ணாடி ஒழுங்காக போடுங்க மேடம் ஃபீஸ் ஃபீஸ் பற்றி சொன்னீங்க 100 ருபீஸா 5 ருபீஸ் தானே கேட்டுட்டு இருந்தேன் இப்போ நான் 100 கேட்க தேறிட்ட போல யாரோ உனக்கு சொல்லி கொடுத்துருக்கா அப்படிதானே நீ தானா இருந்தாங்க 100 ருபீஸ் ஓகே பை பை டாக்டர் ரக்ஷனியா பை பேஷண்ட் ஸோ இது இந்த கேம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவே வந்து ரக்ஷுக்காக பண்ணது ஃபிங்கர் வந்துட்டு அந்த நம்மளோட கை வந்து பேலன்ஸ்க்காக பண்ணது இதுக்கு நேம் கரெக்டாக எனக்கு தெரியல ஸோ நாங்கள் வந்துட்டு இது சும்மா வந்து ஒரு பேலன்சிங் கேம் மாதிரி வச்சுருக்கோம் இது அப்பாவே வந்துட்டு இந்த மாதிரி இதில் வந்து ரெடி பண்ணாங்க இது இதுலேருந்து இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது வந்து சவுண்டு வரும் ஸோ அவன் எந்த அளவுக்கு பண்ணுறா அப்படின்னு பார்க்குறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல இருக்கும்போது சவுண்ட் வராது இதில் வந்து ஓட்டியிருக்காங்களா அதுலேயும் அப்படி தான் இது எல்லாமே அப்பாவே வந்துட்டு சும்மா ஒரு ஹேண்டில் வந்துட்டு ரெடி பண்ணாங்க ரெடி பண்ணிவிட்டு இதில் அப்படியே வரணும் ஸோ இதுவும் அப்பாவே தான் பண்ணாங்க ஸோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு அவள் டெய்லி வந்து இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்து அவளோட கை வந்து எந்த அளவுக்கு பேலன்சிங்காக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இது வந்து நான் மாட்டிட்டேன் ஸோ மற்ற டைமில் வராது இது இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா சவுண்டு வரும் லைட் சின்ன சவுண்ட் தான் சரி ரக்ஷு இப்போ பண்ணுவான் அதை டச் பண்ணாமல் வரணும் சவுண்டே கேட்கக்கூடாது அப்படிதான் சவுண்டே கேட்காம ஸ்லோவாக பண்ணால் போதும் அது அவள் இடிச்சு இடிச்சு கம்பி ஆடவே செய்யும் ஸ்லோவாக பண்ணு அது அப்படி பண்ணிட்டே இருந்தால் வந்துடும் சூப்பர் அவளுக்கு இது பண்ணும்போது பயங்கர டென்ஷனாக இருக்கும் ஐயோ டச் பண்ணக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக பண்ணிகிட்டே இருப்பான் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஆடதான் செய்யும் கை வைக்காத கை வைக்கக்கூடாது அது ஆன்ல இருக்கு பாரு ஓகே இப்போ நான் பண்ண போகிறேன் ஆமாம் சரி நம்ம இப்போ வந்துட்டு அடுத்து வந்து ஒரு ரெசிபி பார்த்துடலாம் ஸோ வந்து ஒரு ரெசிபி தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஏத்தங்க அப்பம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் நேந்திரம் பழம் அப்பம் இருக்குல்ல ஸோ வந்துட்டு கொஞ்சம் பழம் இருக்குது ஸோ அதை வச்சு நான் வந்துட்டு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி காமிக்க போகிறேன் ஸோ ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் நம்ம அதை பார்த்துடலாம் ஏன்னா ஏத்தம்பழம் எடுத்து வச்சாச்சு ஸோ இது அவ்வளோத்தையும் பண்ண போகிறதில்ல ஒன்று மட்டும் எடுத்து பண்ணிக்கலாம் இது இருந்ததுனால சரி ஒரு அப்பம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ ஒன்றை வச்சு இப்போ பண்ணலாம்
அதுக்கு நான் ஒரு நேந்திர பழம் எடுத்திருக்கேன், 2 கப் மைதா மாவு, 1 கப் சீனி, 2 டேபிள்ஸ்பூன் ரவை, 7-8 ஏலக்காய். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மைதா சேர்க்குறேன். அடுத்து சீனி, அடுத்து ரவை. ரவை எதுக்கு சேர்க்குறேன்னா நல்லா மொறு மொறுன்னு வரதுக்காக தான் ரவை சேர்க்குறேன். உங்களுக்கு ரவை வேண்டுனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரவைக்கு பதிலாக இல்லைன்னா அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏலக்காவை சேர்த்துடலாம். இதை வந்து லேசாக தட்டிட்டு சேருங்க, அப்படியே சேர்க்கக்கூடாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி சேர்த்து இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப வந்து இந்த பேட்டர் தின்னாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு உடனே வந்துட்டு சுட ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2-3 மணி நேரம்லாம் ஊற வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து சுட ஆரம்பிங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அப்போ வந்து நல்லா உப்பி வரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம பழத்தோட தோலெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணிடலாம். நான் வந்துட்டு ரவுண்ட் ஷேப் இல்லாமல் சைடாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணுன்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவில் இந்த அப்பத்தை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்துடலாம். நீங்கள் கையிலையும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்பூனில் எடுத்து கூட சேர்த்துக்கலாம். இப்படியே எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. வந்து ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வந்ததுமே வந்துட்டு எடுத்துடலாம். நான் அதெல்லாம் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டனால நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே எடுத்துருங்க. ரொம்ப ஈஸியான ஸ்நாக்கு, ரொம்ப கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையுமே இப்போ எடுத்துடலாம். இது கூட நீங்கள் வந்துட்டு ஹனி சேர்த்துட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பெட்ஷீட்ஸோட ரிவ்யூவும் அதுக்கப்புறம் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் பெட்ஷீட் தான். நல்ல டார்க் ப்ளூ கலர். அந்த இமேஜில் இருக்கிறது மாதிரியே நமக்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நினச்சேன். அந்த கலர் வந்துட்டு கரெக்டாக கிடைக்குமா அப்படின்னு, பட் அதே சேம் கலரில் தான் வந்திருக்கு. அண்ட் குவாலிட்டி கூட ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் வந்து இந்த லீவ்ஸ் போட்டது மாதிரி எல்லோ, லைட் ப்ளூ, ஒயிட்டு, பிளாக் இந்த மாதிரி மிக்ஸ்டாக வருது. அது ஃபுல்லாக அப்படி போட்டிருக்கும் போது ரொம்ப அழகாக இருக்குது. கலர் வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக, அந்த எல்லோ வந்து இன்னும் வந்துட்டு அந்த கலரை வந்து அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. சூப்பராக இருக்குது. பில்லோ கவர் கூட ரொம்பவே ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெருசும் இல்லை, நார்மலான ஒரு பில்லோக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் பெட்ஷீட் பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌன் கலர் பெட்ஷீட் தான்.
வீடியோவில் கலர் அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரில, பட் வந்து எனக்கு இங்கே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டார்க்காக ப்ரௌன் வந்துட்டு இருக்குது. வீடியோவில் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் இமேஜில் வந்து அவங்க கொடுத்துருந்த இமேஜ்லாம் எப்படி இருந்ததோ அது மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது, குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. நிஜமாக இது ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த பில்லோ கவர்ஸில் பார்த்தீங்கன்னா, அந்த பில்லோ கவர்ஸில் வந்துட்டு ஜிப்பு வந்து இருக்குது. நம்ம வந்து நார்மலாக இல்லாமல் இதில் ஜிப் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து பில்லோ கவர் அப்படியே நவுண்டு நவுண்டு வராமல் இருக்கும். பில்லோ கவரும் ரொம்ப வந்து பெருசும் இல்லை, ரொம்ப குட்டியும் இல்லாமல் இருக்குது. அதோடய ஃபினிஷிங்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த சைடில் பில்லோ கவர்ஸோட சைடில் வந்து அந்த ஃபினிஷிங் வந்துட்டு நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குது. நம்மளோட நெக்ஸ்ட் பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான கிரே கலர் பெட்ஷீட். இது நிறைய வந்துட்டு நான் நிறைய இடத்துல நான் இது வந்துட்டு பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நான் காமிச்ச ரெண்டுலேயும் இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்துட்டு இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்குது. பில்லோ கவர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது, நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பெரிய பில்லோஸ் கூட அதில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பில்லோஸ், இந்த பில்லோ கவர்ஸில் வந்து ஃபினிஷிங் கூட நல்லாயிருக்கு, ஃபினிஷிங் கூட கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து சூப்பராகவே இருக்குது. இதுவும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் காமிச்சேன்ல ஒரு பெட்ஷீட், அது ப்ளூ கலர், அதுவும் லீஃப் தான். அதே மாதிரி இது வந்துட்டு கிரே கலரில் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ரெண்டு கலரில் லீவ்ஸ் போட்டது தான். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த கிரே கலர். ஸோ நம்மளோட அடுத்த பெட்ஷீட் பார்த்திங்கன்னா இதுதான், ரொம்ப அழகாக இருக்குது இதுவும். ஸோ இந்த தடவை எல்லாமே வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, குவாலிட்டிலையும் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு கேமல், கேமல் டிசைன் போட்டது, அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு கேமல் தான். அந்த சைட்ஸ்லேயும் மேலே கீழே சுற்றி வந்துட்டு கேமல் டிசைன்ஸ் வருது. இது வந்துட்டு என்ன சொல்கிறது, பிஸ்தா க்ரீன் கலர் இருக்குல்ல, அந்த அந்த டைப்பில் வருது. இந்த க்ரீன் வந்து பிஸ்தா க்ரீன் வருது பில்லோ. அதே மாதிரி பில்லோவோட ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கு. இந்த இதில் வந்து ஜிப் வச்சு தான் இதுலேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ கேமல் டிசைன் வச்சு தான் வரும். ஸோ ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரைட்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது, இந்த க்ரீம் அண்டு பிஸ்தா க்ரீன் வந்துட்டு மிக்ஸ் ஆகி வரும்போது. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது. அடுத்த ஐட்டம் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த உடன் ஷெல்ஃப் தான். பேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது. இது ஒரு உடன் ஷெல்ஃப், நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு உடன் ஹேங்கிங் வால், வால் ஹேங்கிங் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு தான், த்ரெட்லேயே வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் கூட வந்துட்டு நம்ம தான் தனித்தனியாக ஃபிட்டிங் பண்ணணுமோ, அந்த உட்டு வந்துட்டு நம்ம தான் ஃபிட் பண்ணணும் போல் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து அப்படி இல்லவே இல்லை, அது அவங்களே வந்துட்டு அதில் ஃபிட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் இப்போ வீடியோ பார்த்தப்பே தெரிஞ்சுக்கணும், நான் ஜஸ்ட்டு வந்துட்டு அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு நம்ம டக்குன்னு எடுத்து நம்ம அப்படியே மாட்டிக்கலாம். எல்லாமே கரெக்டாக அப்படியே இருக்குது. ஒரு இதில் வந்துட்டு நம்ம அப்படியே ஹேங் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான். அதுவும் இல்லாமல் இந்த உடன் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஃப்ளவர் பாட்டோ, இல்லை எனக்கு வந்து அந்த இமேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பாட் தான் இருந்தது. பட் நான் வந்துட்டு வேறு ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன்.
ஏதாவது கொஞ்சம் வெயிட் ஆனது கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த புத்தரை வந்து வச்சு காமிக்கிறேன். ஜஸ்ட் சும்மா காமிக்கிறதுக்காக வைக்கிறேன். நீங்கள் வேறு ஏதாவது ரெண்டானோ அப்படியே வச்சுட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து லிவிங் ரூமில் வந்துட்டு வைக்கும்போதோ இல்லை பெட்ரூமில் கூட சூப்பராக இருக்கும். இது ஹேங் பண்ணி போடுறதுக்கு ஃபுல்லாக த்ரெட் மேனுங்கிறதுனால ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட வால் வந்து வேறு ஏதாவது கலரில் இருந்ததுன்னா இது வந்து சாண்டில் கலரில் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் எடுத்து காமிக்கும். எங்கள் வீட்டில் சாண்டில் கலருங்கிறதுனால ரொம்ப அப்படி என்னால் காமிக்க முடியல. வேறு ஏதாவது ஒரு கலர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அது மாட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த த்ரெட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைன்லாம் கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது, நல்லா அழகாக இருக்குது ஹேங் பண்ணியிருக்கிறது போது. ஸோ இந்த இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பெட்ஷீட்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்ல குவாலிட்டியில் இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். மேரா லிங்க்லேருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு உங்களோட ஆர்டரை வந்துட்டு பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த ப்ளாக் வந்துட்டு இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடையும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.